முதலாவதாக நமக்கு என்ன சிந்தை வேணும்னு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, நம்முடைய சிந்தையில தாழ்மை வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹலோ, எதுல தாழ்மை வேணும் சொல்லுங்க. பொதுவா நிறைய பேருக்கு கையில தாழ்மை இருக்குது, வெளியில தாழ்மை இருக்குது, ஆனா எதுல தாழ்மை இல்லை சொல்லுங்களேன். சிந்தையில தாழ்மை இல்லை. அதான் மேனேஜர் திட்டே இருக்கிறாரு. மேனேஜர் திட்டே இருக்கும்போது எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்றாரு. எந்திரிச்சு நம்ம எந்திரிச்சு தான் நிற்கிறோம், ஆனா மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு தெரியுமா, உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறோம். அந்த மேனேஜருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு மட்டும் இல்லை, கால் மேல கால் போட்டு நம்ம சிந்தை பேசிட்டு இருக்கோம். நீ என்ன பெரிய ஆனா என்னமோ சம்பளம் கொடுக்கறதுனால உங்ககிட்ட தாழ்ந்து போறேன், மற்ற மாதிரி நீ ஒண்ணு என்ன விட பெரிய விஷயம். அதான் சர்ச்சில் பாய் போட சொன்னா பாய் போட்டுருவோம், கூட்ட சொன்னா கூட்டிடுவோம், பாத்திரம் கழுவ சொன்னா பாத்திரம் கழுவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணும், சரிமா நான் அதை ஒத்துக்க மாட்டேன், நான் அதை இருக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களுடைய தாழ்மை வந்து உங்களுடைய கையில இல்லை, வெளியில எல்லாரும் பார்க்கறதுல இல்லை, உங்களுக்கு தாழ்மை சிந்தையில உங்களுக்கு தாழ்மை இருக்குதா? நீங்க சிந்தையில தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் நிறைய பேர் வெளியில நடிக்க தாங்க செய்யறாங்க, வெளியில ரொம்ப பவ்யமா, ஐயோ சார் சார் சார், மனசுக்குள்ள வேற வழி இல்லை, மற்றவங்க தப்பா நினைப்பாங்க, ரைட்டு தாழ்ந்து போறேன், நான் எதை நினைச்சாலும் பண்ண முடியும், நான் எதை நினைச்சாலும் பண்ணுவேன், ஆனா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்லை 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 இல்லை, வேதம் சொல்லுது தாழ்மைன்றது உங்க வெளி பிரகாரமாய் அல்ல, உங்க சிந்தையில என்ன இருக்கணும் அப்படின்னா தாழ்மை. கண்டிப்பா சிந்தையில தாழ்மை உள்ளவங்களுடைய குடும்பத்துல சமாதானம் வரும், சிந்தையில தாழ்மையா இருக்கிறவர்கள் ஒப்புரவாகி போவார்கள், சிந்தையில தாழ்மையா இருக்கிறவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள், வளர்ந்து கொண்டே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையே ஆராய்ந்து பாருங்கள், நீங்க எந்த எதுல தாழ்ந்து இருக்கிறீங்கன்னு நீங்க எடுத்து பாருங்க. அப்படி அதான் பசங்களை அப்பா அடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா அடிக்கும் போது எந்திரிச்சு விட்டு அடிக்கிறாரு அப்படின்னா மனசுக்குள்ள சொல்லுவான், நான் இன்னும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறேன். அவனுக்கு மனசுக்குள்ள அந்த தாழ்மைன்றது வரவே வராது. கையை கட்டி அடிங்க அடிங்க, அவர் அடிக்கும் போது அப்படியே வலிச்சா கூட என்ன அப்படின்னா, அந்த பெருமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வந்து பலசாலி இல்லை 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 இல்லை. சிந்தலையில தாழ்மை இருக்கிறவங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், அவங்கள தான் அவங்கள கர்த்தருக்கு நீங்க வெளியில சேர்த்து சொல்லிடலாம், ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் அதுக்கு தனியா தெரியும், இந்த கூட்டத்துல இந்த ஜபத்துல யாரு சிந்தையில தாழ்மையா இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வெளியில நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா, உங்க சிந்தையில தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சிந்தையில உங்களுக்கு தாழ்மை இருக்கா? உங்க மனைவியை பெருசா நினைக்கிறீங்களா? உங்களுடைய கணவனார பெருசா நினைக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களை பெருசா நினைக்கிறீங்களா? மேனேஜரை பெருசா நினைக்கிறீங்களா? நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை பெருசா நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல 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 இல்ல, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எங்க தாழ்மை கொடுங்க அப்படின்னா, என் சிந்தனையில என்ன கொடுங்க, தாழ்மையா இருக்கணும். ஹல்லேலூயா.